இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது அப்போஸ்தலர் நடபடிகள் 8 வசனங்கள் 26-40 வசனங்கள் 26-40 இருக்கின்ற இந்த வேத பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு, அவருடைய சீஷர்களை கொண்டு, அல்லது அவருடைய சுவிசேஷகர்களை கொண்டு செய்கிற எல்லா காரியங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தலைப்பு சுவிசேஷம். இந்த நாளின் தலைப்பு அது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்காக நான் அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்துமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார், தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியை போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார். இந்த வேத பகுதியில் நாம் பார்த்த ஒரு நிகழ்வு, என கருமையானவர்களை, எத்தியோப்பிய தேசத்தில் கந்தாக எனப்படுகிற ஒரு ராஜஸ்திரிக்கு மந்திரியாய் இருக்கிறவன், அவன் எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமுக்கு வந்தால் அவனுக்கு அங்கே சமாதானம் கிட்டும் என்றும், எருசலேமுக்கு அவன் வருகிற பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்காக எருசலேமை நோக்கி வருகிறான். எருசலேம் தேவாலயத்தில் தேவனை பணிந்து கொள்வதற்காக வருகிறான். எருசலேம் தேவாலயத்தில் அவன் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்காக வந்திருக்கின்றான். அப்படி அவன் வந்து திரும்ப போகிறதை தேவ தூதன் பிலிப்புக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு 3 காரியங்களை நாம் சிறப்பாய் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த மந்திரியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த மந்திரியை தெரிந்து கொண்டது கர்த்தர். ஆகையினாலே தான் ஆண்டவராகிய தேவன் தன் தூதனை அனுப்பி பிலிப்பிடத்தில் சொல்லுகிறார், நீ இந்த வழியாய் போ, அந்த வழியே போகிற பொழுது நீ காசா பட்டணத்துக்கு போகிற வழியாய் நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்
தம் தூதனை அனுப்பி தன் குமாரனாகிய அல்லது தன் அப்போஸ்தலனாகிய பிலிப்புவுக்கு அங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அந்த கட்டளையின் நோக்கம் என்ன யாருக்கும் தெரியாது, பிலிப்புவுக்கு தெரியாது. அந்த பகுதியில் எத்தோப்பியராகிய அந்த கந்தாக ராஜஸ்திரியின் மந்திரி போக போகிறான் என்பது அங்கே தெரியாது. ஆனால் அங்கே அவர் வருகிறார். அந்த இடத்துல தானே எருசலேம் தேவாலயத்திற்கு வந்திருந்து திரும்பி செல்லுகிற ஒரு மந்திரியாகி அந்த மந்திரி அங்கே திரும்பி போய் கொண்டிருக்கிறான். தன்னுடைய ரதத்தில் அவன் போய் கொண்டிருக்கிறான். அவன் ரதத்தில் போய் கொண்டிருக்கிற பொழுது அவன் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். என கருமையானவர்களே, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவரை குறித்து சொன்ன முன்னறிவித்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை முன்னறிவித்த அந்த தீர்க்க தரிசன பகுதியை வாசித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அங்கே அவர் பாடுகளையும் அவர் மரணத்தையும் குறித்து ஏசையா தீர்க்கன் எழுதி வைத்த அந்த பகுதியை வாசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவ தூதன் பிலிப்புக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள். ரதத்தோட போய் சேர்ந்து கொள் என்ற உடனே அந்த ரதத்தோட போய் ஓரி ஏறி கொள்ளுகிறான், ரதத்தில் போய் ஏறிக்கொள்கிறான். யார் ஒருவனும் ரதத்தில் ஏறும்போது தடை நிறுத்தி நீ இறங்கி விடு, யார் நீ என்று கேட்பார்கள். ஆனால் அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தை கூட பேசுவதாக இல்லை. பிலிப்பு கேட்கிறார், நீர் வாசிக்கிற இந்த வேத பகுதியின் அர்த்தம் உமக்கு தெரியுமா என்று சொல்லி உடனே அந்த மந்திரி சொல்லுகிறார், எனக்கு ஒருவன் இதை விவரிக்காவிட்டால், எனக்கு ஒருவன் சொல்லாவிட்டால் இதன் அர்த்தம் எனக்கு எப்படி புரியும் என்று சொல்லுகிறார். உடனே சொன்னது மாத்திரமல்ல, நீ என் ரதத்தில் ஏறிக்கொண்டு எனக்கு நீ அதை விவரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் இதுதான். அந்த மந்திரி எருசலேமுக்கு வருவது ஆண்டவருடைய சித்தம். அந்த மந்திரி ரதத்தில் திரும்பி போகிற போது ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிப்பது ஆண்டவருடைய திருவுளம். ஆண்டவர் திருவுளம் பற்றினபடியினாலே அங்கே ஆண்டவர் தம் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக தம் அப்போஸ்தலனாகிய பிலிப்புவை அங்கே அனுப்பினது அவருடைய சித்தம். தேவ தூதனை கொண்டு பிலிப்புக்கு வழிநடத்தப்பட்டது அவருடைய சித்தமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை அந்த மந்திரி வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த வேத பகுதியை இங்கே பிலிப்பு அவருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அந்த சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், ஜீவனோடு கூட உயிரோடு எழுந்தார் என்னப்படுகிற அந்த வாக்கு, அந்த வார்த்தைகள் சுவிசேஷகமாக அங்கே அறிவிக்கப்பட்டது. என கருமையானவர்களே, சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது அந்த நாட்களில் நடந்த நிகழ்வாய் இருந்தபடியினால, இவையெல்லாம் நடந்தது வரலாற்று பூர்வமாய் அவர் நிரூபிக்கப்பட்டபடியினால அந்த மந்திரிக்கு தெரியும் எருசலேமிலே இப்படிப்பட்ட ஒருவர் சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டார் என்பது செய்தியாக வந்தது. அதுதான். அப்படியானால் தீர்க்கதரிசி விவரித்து சொன்ன அந்த மேசியா இயேசுதான் என்பதை அந்த மந்திரி அறிந்து கொள்ளுகிற நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த நாட்களிலும் கூட சுவிசேஷம் என்பது இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவை மையப்படுத்தி இருக்கிறதா இருக்கிறது. இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதும், இயேசு எனக்காக மரித்தார் என்பதும், இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார் என்பதும் தான் சுவிசேஷமாக இருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பது சுவிசேஷமாக இருக்கிறது. எப்படி அந்த மந்திரியை இயேசு நேசித்ததினால தம் தூதனை அனுப்பி தன் அப்போஸ்தலனாக பிலிப்புவை அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியா அனுப்பி வைத்தாரோ, இன்றைக்கும் கூட உங்களில் அநேகருக்கு வார்த்தைகளை சொல்லுவதற்கு தம்முடைய பிள்ளைகளை அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள், அதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கும் அந்த மந்திரியைப் போல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத பகுதி என்பது இயேசுவை குறித்தது என்று சொல்லி அங்கே விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த மந்திரியோட மனநிலையில் ஒரு மாற்றம். முதலாவது அந்த மந்திரியுடைய மனநிலைமை என்ன? இந்த வேத பகுதி எதுவாக இருக்கும் என்று ஆவலோடு அவர் வாசித்து வருகிறது. எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தால் தனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எருசலேமை தேடி வந்தது. ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு ஏதாகிலும் இந்த வசனம் நம்மை வழிநடத்தும் என்று அவர் எதிர்பார்த்தது. அங்கே தேவ தூதனால் வழிநடத்தப்பட்ட
பிலிப்பு என்பவர் தம் ரதத்தில் சேர்ந்த உடனே அவரிடத்தில் கேட்டு அந்த நிகழ்வுகளை குறித்து தான் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே அவர் அறிந்து கொண்டது. அதற்கு காரணமாக இருக்கிற ஞானஸ்தானத்தை தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிப்பது. என கருமையானவர்களை இப்படி அவர்கள் சம்பாஷித்து கொண்டு வருகிறார்கள். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தீர்க்கதரிசி யாரை சொல்கிறாருங்க? தம்மை குறித்து சொல்லுகிறாரோ அல்லது வேறு ஒருவரை குறித்து சொல்லுகிறாரோ என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான். இந்த வேத பகுதியினுடைய வாஞ்சை அங்கே மந்திரியின் இடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது யாருக்காக சொல்லப்பட்ட தரிசனம்? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாரை குறித்து சொன்னது? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒருவேளை இதை எழுதிய தீர்க்கதரிசியை குறித்ததா அல்லது வேறு எதை குறித்ததா என்று சொல்லப்படுகிற பொழுது அங்கே பிலிப்பு பேச தொடங்குகிறார். அவர் இந்த வாக்கிய வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை குறித்து பிரசங்கித்தான், சுவிசேஷமாய் பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். என கருமையானவர்களே, அவன் இயேசுவை குறித்து பிரசங்கித்து முடித்து விட்டான். உடனே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம், அந்த மந்திரிக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம் அது? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லப்படுகிறதானால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றாலால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிற ஒவ்வொருவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டென்றானால், நாம் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மந்திரி அங்கே விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அது வாஞ்சையாய் காணப்படுகிறது. என கருமையானவர்களை, இவ்விதமாய் அவர்கள் போகிற போது 36 வாசித்து பார்க்கிற பொழுது, இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்று கேட்டான். அவனுடைய நோக்கம் என்ன? நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய நோக்கம் என்ன? நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நித்திய ஜீவனை அடைவதற்கு முதற்படியாக இருக்கிறது விசுவாசம், அதை வழிநடத்துகிறது ஞானஸ்தானம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் கொடுத்த கட்டளைகளில் ஒரு சிறப்பான கட்டளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீயும் உன் வீட்டாரன் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவன் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை அவர் மிகைப்படுத்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஞானஸ்தானம் இல்லாமல் ஒருவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே அங்கே தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அங்கே தானே பிலிப்பு அவருக்கு பிரசங்கித்ததை உட்வாங்கிக் கொண்டவனாய், அதை புரிந்து கொண்டவனாய், அதை அறிந்து கொண்டவனாய், அந்த ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு வாஞ்சியுள்ளவனாய் இந்த மந்திரி காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே கேட்கிறார், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்று பிலிப்பை பார்த்து அவர் கேட்கிறார். அதற்கு பிலிப்பு சொல்றாரு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும், இயேசுவே இரட்சகர் என்றும், இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிப்பதற்கு ஏதுவாக ஞானஸ்தானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அதை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கிறது சும்மா பேர் மாத்திரத்துக்காக இல்லை. ஞானஸ்தானத்தை எடுப்பது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. நான் கிறிஸ்துவனாக வேண்டும், அதற்காக ஞானஸ்தானம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். அதுதான் ஆவியோடும் தண்ணீரோடும் நாம் பெற வேண்டிய ஞானஸ்தானம். கர்த்தர் தண்ணீரினால் நம்மை அபிஷேகம் பண்ணி ஆவியினாலும் அக்னியினாலும் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அதற்கு அடிப்படையாக இருப்பது ஞானஸ்தானமாக இருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மந்திரி தான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது பிலிப்பு சொல்றாரு, நீ உண்மையாகவே முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தடை இல்லை என்று சொல்கிறார். உடனே அந்த மந்திரி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறார்.
இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். அவர்தான் எனக்காக இந்த உலகத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் எனக்காக தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் மீண்டும் மரித்தோரிலிருந்து எழுந்தருள் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் சதா காலமும் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிற ஒருவராய் அங்கே காணப்படுகிறபடியினாலே ஆண்டவராகிய தேவன் அவரை தெரிந்து கொண்டார் என்பது அதன் மூலமாய் அங்கே நமக்கு வெளிப்படையாய் தெரிகிறது. உடனே அவர்கள் தண்ணீரை நிறுத்த சொல்றாங்க. உடனே ரதத்தை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ரதத்தை நிறுத்துறாங்க. ரதத்தை நிறுத்தின உடனே பிலிப்புவும் மந்திரியும் அங்கே தண்ணீரில் இறங்குகிறார்கள். இறங்கி பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நாம் பார்க்கும். எனக்கு அருமையானவர்களே, ஞானஸ்நானம் என்பது ஒவ்வொருடைய கிறிஸ்தவ வாழ்விலும் இன்றியமையாத ஒன்று, அது அடிப்படையான ஒன்று. ஞானஸ்நானம் இல்லாமல் ஒருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நாம் நம்முடைய நெற்றியில சிலுவையின் அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த சிலுவையின் அடையாளம் உனக்கும் எனக்கும் இருக்கிற, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது ஏதோ ஒரு கடமைக்காக ஞானஸ்நானம் அல்ல, அது தேவன் சுமந்த சிலுவையை நம் நெற்றியில அடையாளமாய் போடப்படுகிறது. அந்த நெற்றியில போடப்படுகிற சிலுவை என்பது நமக்கு இடப்படுகிற முத்திரையாயிருக்கிறது. அந்த முத்திரையை தரித்து கொண்ட ஒவ்வொருவரிடத்திலும் பிசாசானவன் வருவதற்கு கூட அஞ்சுவான். பிசாசு அதை கண்டு பயந்து நடுங்குவான். என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது முத்திரிக்கப்பட்டதாய் அது இருக்கிறது. ஆகையினால அந்த ஒரு முத்திரை, அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம் உனக்கு வேண்டுமானால், நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஏதோ மதம் மாற்றுவதற்காக அல்ல, ஏதோ ஒருவரை மாற்றியவர்களை கிறிஸ்தவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்வை அவர்கள் நற்பெயரோடு கூட வாழ்ந்து நித்திய ஜீவனை சதா காலமும் தேவனுடைய சமாதான வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அவரோடு கூட ஆயிரம் வருட அரசாட்சியில பங்கு கொள்ளவும் ஏதுவாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு அடிப்படை, அது என்னவென்று சொன்னால் அது ஞானஸ்தான். என கருமையானவர்களை, இங்கே இந்த மந்திரி தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்று கொண்ட உடனே அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை எழுதின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். ஒரு காரணத்துக்காக தான் பிலிப்பை கொண்டு வரார். ஒரு அப்போஸ்தலன் ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறார், தேவ தூதனால் அறிவுறுத்தப்படுகிறார். இந்த வழியில் போன்னு சொல்றார், அந்த ரதத்தில் ஏறிக்கோன்னு சொல்றார், அந்த ரதத்துக்குள்ளே இருக்கிறவன் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்றார். பிரசங்கித்து முடித்த உடனே தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. தேவ சித்தம் நிறைவேறின உடனே அந்த மந்திரி ரட்சிக்கப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்ட உடனே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் கடந்து போகிற போது சந்தோஷத்தோட தன் வழியே போனான் என்று வேதம் சொல்லும். பிலிப்பு கர்த்தருடைய ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே திரும்பி போகிறதை நாம் பார்க்கிறோம். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குதத்தமான வசனங்கள் நம் கரங்களில் இருக்கிறது. எப்படி ஏசையா தீர்க்கதரிசி நூலை அந்த மந்திரி வாசித்து அதை அறியாமல் இருந்தார், அதுபோல் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் நாம் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்த அழைத்திருக்கிறார். அவர் நமக்காக மரித்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக மௌனமாக இருந்தார். அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். காரணம், நாம் செய்த பாவங்கள். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் மரித்து தம் ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த மீட்பின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை விசுவாசித்தால் போதும்.
அவர்தான் இரட்சகர் என்றும் அவர்தான் மீட்பர் என்றும் அவரே தேவனாகிய ஆண்டவர் என்றும் அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நாம் விசுவாசிக்கிற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெற்று நாம் அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுவோம். புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெறுவோம். அவருடைய நிலையில்லா நிலைப்பாடான 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட நாம் இணைந்திருப்போம், அரசாளுவோம், ஆளுகை செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நாம் இருக்க நாமே சுவிசேஷகர்களாவோம். இயேசு என்கிற சுவிசேஷத்தை அனைவருக்கும் சொல்லி எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக பாடுபட்டீர், நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், நீர் எங்களுக்காக ஆண்டவரே மரித்தீர், ஆனாலும் மரணத்தை வென்று ஜீவனோடு இருக்கிறீர். அப்பா நீர் எங்களுக்காகவே இருக்கிறீர். உமது நாமத்தினாலே எங்களுக்கு ரட்சிப்பு, உமது கிருபையினாலே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.